இப்போது இந்த ஹோம் முத்து டெஸ்க்டாப்பில் தான் 1.py அப்படிங்கிற ஃபைலும் இருக்குது, 2.py அப்படிங்கிற ஃபைலும் இருக்குது. இன்கேஸ் இது வந்து வேறு ஒரு லொக்கேஷனில் இருந்தால் நான் என்ன பண்ணுறது? இப்போ என்னோட மிஷின்லேயே இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவோம்னா, இந்த 2.py வந்து 1.py எங்கே இருக்குதுன்னா அதே ஃபோல்டரில் தான் போய் தேடும். அதே ஃபோல்டருங்கிறது டெஸ்க்டாப்பில் தான் போய் தேடும். இப்போ இதுவே வேறு ஒரு லொக்கேஷனில் இருந்தால் என்னங்க பண்ணுறது? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இதை இந்த 1.py-ஐ கட் பண்ணி எடுத்துடுறேன். 1.py-ஐ டெஸ்க்டாப்பில் இருந்து கட் பண்ணிடுவோம். டெஸ்க்டாப்பில் 1.py இருக்கா? இந்த ஒரு இந்த 1.py-ஐ கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் போயிட்டேன். டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் பைத்தான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இந்த ஃபோல்டரில் இந்த 1.py-ஐ கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபோல்டரில் இருக்கிறத நான் எப்படி இம்போர்ட் பண்ணுறது? இப்போ நான் இம்போர்ட் பண்ணும்போது இப்படி கொடுத்துட்டேன்னா, இப்போ பாருங்கள், இதை போய் நான் இது பண்ணுறேன். இப்போது சிடி டெஸ்க்டாப் போய்க்கிறேன். சிடி டெஸ்க்டாப் இங்கே போயாச்சு. இங்கே போயிட்டு பைத்தான் 3 2.py அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டேன்னா மாடியூல் நாட் ஃபவுண்ட். ஏன் மாடியூல் நாட் ஃபவுண்ட்? இந்த 2.py எந்த ஃபோல்டரில் இருக்கோ அங்கே தான் இதை தேடும். இந்த 2.5 எந்த ஃபோல்டரில் இருக்குது? இதே டெஸ்க்டாப் ஃபோல்டரில் இருக்குது. 2.py டெஸ்க்டாப்பில் இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் தான் போய் இந்த 1.py இருக்காங்கிறத தேடும். அப்போது 1.py வேறு ஃபோல்டரில் இருந்தால் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி டைமில் தான் சிஸ் அப்படின்னு ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஒரு மாடியூல் இருக்குது பைத்தானில். அப்போ நம்ம அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். சிஸ் மாடியூல் பைத்தான் அப்படிங்கிறத போய் அதோடய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸில் போய் பார்ப்போம். இந்த சிஸ் இது என்ன பண்ணுவோம்னா, ஆக்சஸ் டு சம் வேரியபிள்ஸ் யூஸ்ட் ஆர் மெயின்டைன் பை தி இன்டர்பிரட்டர் அண்ட் டு ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். பொதுவாக சிஸ்ஸுங்கிறது சிஸ்டம் ஸ்பெசிஃபிக் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ சிஸ்டம் ஸ்பெசிஃபிக் பேராமீட்டர்ஸ்னால் என்ன புரிஞ்சுக்கிட்டது? ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியணும், ஒரு பர்டிகுலர் ஃபைல் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியணும், அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான் இந்த சிஸ். இந்த சிஸ் அப்படிங்கிற இந்த மாடியூலில் இப்போ இதில் காமிக்கிற பாருங்கள், இது ஒரு மாடியூல், இது ஒரு ப்ரீ டிஃபைன்டு மாடியூல், சரியா? இதில் இன்சர்ட் பண்ணுவாங்க. எதை இன்சர்ட் பண்ணுவாங்க? பைத்தானோட பாத்தை இன்சர்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் எப்படி கொடுக்கறது? நான் வந்து ஒரு ஒரு மாடி என்ன, என்கிட்ட வந்து ரெண்டு மாடியூல் இருக்குது. ஒரு மாடியூல் டெஸ்க்டாப்பில் இருக்குது, இன்னொரு மாடியூல் இங்கே இருக்குது. அப்போ நான் இதெல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, சிஸ் டாட் பாத் அப்படின்னு கொடுத்து அந்த பாத்தில் போய் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் இந்த கொடுத்துருக்காங்களா, சிஸ் டாட் பாத் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஏ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தட் ஸ்பெசிஃபை த சர்ச் பாத் ஃபார் மாடியூல்ஸ். அப்போ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன அர்த்தம்? லிஸ்ட்டுன்னு அர்த்தம். நம்ம இப்போ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணும். அப்போ நான் இங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன் தெரியுமா? முதல்ல அதை டவுன்லோட் பண்ணிக்க, அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ முதல்ல இம்போர்ட் சிஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஏன் இம்போர்ட் சிஸ் கொடுக்குறேன்? சிஸ்டமில் இருக்கிற ஒரு மாடியூலோட லொக்கேஷனை கொடுக்கறதுக்கு எனக்கு அது தேவைப்படுது. அதுக்கப்புறம் அந்த சிஸ்ஸில் என்ன இருக்குது? சிஸ் டாட் பாத் இருக்குது. அந்த பாத் கொடுத்துட்டேன். அந்த பாத் எதை அக்செப்ட் பண்ணுது? லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். அப்போ நான் அதை இன்சர்ட் பண்ணுறேன். இது அதில் இருக்கிற ஃபங்க்ஷன், சரியா? எப்படி ஜீரோ? ஆ சொல்லுங்கள் சார். அந்த சிஸ்ஸுங்கிறது வந்து அப்போ எங்கே எங்கே இருக்குது? எந்த எந்த சிஸ் நீங்கள் பைத்தான் டெவலப்மெண்ட் கிட் இன்ஸ்டால் பண்ணுறீங்கல்ல, அதில் இருக்குது. அதில் ஆனால் பில்டின் கிடையாது. பில்டின் ஆனால் பில்டின் டிஃபால்ட் லொக்கேஷன் இல்லை, அதனால தான் நீங்கள் தனியாக கொடுக்குறீங்க. ஓகே. அப்போ இந்த சிஸ் டாட் பாத் என்ன பண்ணும்? அதில் டீட்டெயிலாக உட்காந்து இந்த சிஸ் டாட் பாத்தில் எப்படி இந்த பாத் ஆஃப் ஜீரோ கொடுத்துருக்காங்களா, இந்த பாருங்க, as initialized upon program startup the first item of this list is the directory containing the script. அந்த பாத் கொடுக்குறோம் இங்கே சிஸ் டாட் பாத்தில். ஃபஸ்ட்டு அதாவது ஜீரோத்து பொசிஷனில் இருக்கிறது தான் டேரக்ட்ரி. டேரக்ட்ரினா என்னது? ஃபோல்டர். அப்போ நான் இந்த ஃபோல்டரை இந்த ஃபோல்டரோட லொக்கேஷனை இங்கே கொடுத்துக்கலாம். ஜீரோத்து பொசிஷனில் எனக்கு இதை கொடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தாச்சு. இப்போ நான் எதுக்கு இந்த பாத் கொடுக்குறேன்? இந்த பாத்தில் தான் என்னோடய 1 இருக்குது. இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து இம்போர்ட் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். அப்போ நான் வேறு ஒரு டைரக்டரியில் என்னோடய ஃபைல் இருந்தது, என்னோடய மாடியூல் இருந்ததுன்னா நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இப்படி யூஸ் பண்ணுறேன், சாரி இப்படி யூஸ் பண்ணுறேன். இப்போ போயிட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு அவுட்புட் வருது. இது புரியுதா? அப்போ இப்போ ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று, ஒரு ப்ரீ டிஃபைன்டாக சிஸ் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சிஸ் மாடியூலை எப்படி நான் வேறு ஒரு ஃபோல்டர்லேருந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது என்னோட சொல்லுங்கள்.
சிப்ஸ் வந்து வேற ஃபோல்டர்ல இருக்கு, டிஃபால்ட் ஃபோல்டர்ல இல்ல, அதனால தான் இம்போர்ட் கொடுக்குறோம் அதனால அப்படிதானே? தான் இம்போர்ட் கொடுக்குறோம். ஆமாம் ஆமாம். இப்போ இதே மாதிரி சிஸ்ன்னு ஒரு 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 மாடியூல் இருக்கும், ஓஎஸ்னு ஒரு மாடியூல் இருக்கும், மேத்துன்னு ஒரு மாடியூல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூலாக இப்போ நம்ம வேலையே பார்ப்போம் இன்னும் போக போக. அந்த சரி சிஸோட கண்டென்ட், அந்த மாடியூலோட கண்டென்ட்டை பார்க்க முடியுமா? அதான் பார்க்குறோம். இதுதான் அது என்னென்ன மாடியூல், என்னென்ன அதில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான். இதில் எதை எதெல்லாம் நமக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். அதை கம்ப்ளீட் இதை பார்க்க முடியாதோ, இந்த ஃபைல் ஸ்ட்ரக் POI. கோடிங்கையா? ஆமாம் கோடிங் ஷோ ஷோ சோர்ஸ் போய், அது இந்த பேஜோட சோர்ஸ் பைத்தான் கோடிங்கை போய் பார்க்கலாம். நான் பார்த்தது இல்லை ஆனால் பார்க்கலாம். இந்த ஒரு சிஸ் மாடியூல் பைத்தான் சோர்ஸ் கோட், இங்கே போய் சிஸ் மாடியூல் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி கோடு எழுதியிருக்காங்கங்கிறத எடுத்து பார்க்கலாம். சி கோடிங் ஃபுல்லாக இதுலேருந்து பார்க்கலாம். சரி இதுதான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? ஆ இதான் ஃபங்க்ஷன்ஸ். ஆமாம் இன்டர்னலாக இருக்கும். இது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைல் உங்கள் சிஸ்டம்லேயே வேறு ஒரு ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ நேற்று நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்ன, வேற ஒரு மிஷினில் இருக்கேன், ஆமாம் இந்த ரிமோட் மிஷின்லேயே இல்லை, நான் வேற ஒரு மிஷினில் இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று பைத்தானோட பாத்தில் ஒன்று இந்த இந்த கோடையே எடுத்து மாடியூலாகவே கொடுத்துருவாங்க வேற ஒரு மிஷினில். ஏன்னா அந்த மிஷினில் இந்த மாடியூல் அந்த மிஷினில் போயிட்டு நீங்கள் PIP3 கொடுத்து பின்னாடி இன்ஸ்டால் பண்ணுவோம். பிப் இல்லை PIP3 கொடுத்து PIP3 இன்ஸ்டால். இப்போ நான் ஃப்ளாஸ்க்குன்னு ஒன்று யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது என்னோடய மிஷினில் இல்லைனா நான் ஃப்ளாஸ்க்குன்னு இன்ஸ்டால் பண்ணுவேன். இப்படி இன்ஸ்டால் பண்ணுவேன், அப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இது ஒரு அப்ரோச். இன்னொரு ஒரு அப்ரோச் என்ன அப்படின்னா, இதே ஃபைலை இஎக்ஸி ஃபைலாக மாற்றுறது. ஒரு பைத்தான் நார்மல் பைத்தான் மாடியூலையே இஎக்ஸி ஃபைலாக மாற்றி அந்த இஎக்ஸி ஃபைலை பாஸ் பண்ணிடுறது. இப்போ நான் லினக்ஸ் மிஷினில் இருக்கேன், அதனால் இஎக்ஸி வந்து லினக்ஸில் ஒர்க் ஆகாது. இன்கேஸ் விண்டோஸில் இருக்கீங்கன்னா இதை இஎக்ஸி ஃபைலாக மாற்றி யூஸ் பண்ணலாம். சரி, சிம்பிளாக ஒரு ஒரு POI ஃபைல் வந்து இப்போது ரிமோட்டில் அக்சஸ் பண்ணுறோம்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுமா? வேறு சாய்ஸ் இல்லை. இல்லை உங்ககிட்ட அந்த அந்த ஃபைல் இல்லை. இல்லை உங்கள் மிஷினில் அந்த ஃபைல் இல்லை. இல்லை அதுக்கு நம்ம எக்ஸாக்டாக என்ன பண்ணுங்கிறீங்க? இப்போ எங்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருக்க அந்த ஃபைலு நான் அக்சஸ் பண்ணுவோம். நான் அந்த ஃபைலை ஒரு லொக்கேஷனில் வச்சுட்டு அந்த லொக்கேஷனை உங்ககிட்ட பாஸ் பண்ணிடுவேன், நீங்கள் உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லொக்கேஷனை பாஸ் பண்ணிடுறீங்கன்னா புரியல சார், எப்படி? லொக்கேஷன்னா கிட் மாதிரி ஒரு லொக்கேஷன், github.com மாதிரி ஒரு லொக்கேஷனில் என்னோட ஃபைலை மூவ் பண்ணிடுவோம். சார் ஒரு எக்ஸாம்பிள் போடுங்களேன், சம்திங் லைக் வெப் ஒரு யூஆர்எல் தானே வரும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணணும். ஃப்ளாஸ்கோட சோர்ஸ் கோட் பார்க்குறேன். இப்போ ஃப்ளாஸ்கோட சோர்ஸ் கோட் இங்கே இருக்குது கிட்டில், கரெக்டா? நான் இங்கேருந்து எடுத்துக்கணும் அவ்வளோதான். இங்கேருந்து எனக்கு என்ன ஃபைல் வேணுமோ நான் அதை எடுத்துக்குவேன் அவ்வளோதான். சோர்ஸ் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறதுலேருந்து எனக்கு என்ன ஃபைல் வேணுமோ நான் அந்த ஃபைல் எடுத்துக்குவேன். எனக்கு இன்கேஸ் அந்த மாடியூல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நான் அதை எடுத்துக்குவேன். இது கிட்ல இருக்கிற ஒரு மாடியூல் வச்சுடுங்க. இப்போ இந்த மாடியூலை வந்து எனக்கு கால் பண்ணணும்னா என்ன பண்ணுங்கிறீங்க? கால் பண்ணுறது இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மிஷினில் அது கம்பைல் ஆயிருக்கணும்ல. ஆமாம், யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணணும். ரெண்டு சாய்ஸ், ஒன்று இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா இதை ஒரு இஎக்ஸி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அந்த இஎக்ஸி ஃபைலை இன்ஸ்டால் பண்ணணும். சும்மா நான் ரெஃபர் பண்ண முடியாது? கண்டிப்பாக எந்த லாங்குவேஜ்லேயுமே பண்ண முடியாது. இப்போ உங்கள் மிஷினில் இல்லாத ஒரு மாடியூலை எந்த லாங்குவேஜ்லேயுமே நீங்கள் ரெஃபர் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்கள் மிஷினில் அது இருக்கணும். இப்போ இருக்கிறதுக்கு அதை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுங்கிறீங்க? மிஷின் கொண்டு வரதுக்கு இந்த மிஷினில் கொண்டு வர்றதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மேவன் இந்த அதாவது அதுக்கு நிறைய பின்னாடி நம்ம அதை பார்க்கலாம் இது பண்ணுவாங்க. அதாவது இப்போ நான் என்னோடய மிஷினில் நான் ஒவ்வொன்றா இன்ஸ்டால் இப்போ ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, நான் இப்போ நம்ம எல்லோரும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். அப்போது ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் வந்து என்னோடய கோடெல்லாம் பைத்தான் 3.6 பண்ணிகிட்ருக்கேன், சரியா? இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்கள் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் மிஷினில் பைத்தான் 3.9 இருக்கும். ஆனால் நான் பைத்தான் 3.6 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்னோடய கோடெல்லாம் இந்த வெர்ஷனில் இருக்கும், உங்களோட கோடெல்லாம் பைத்தான் 3.9 இருக்கும்.
அப்போ சில டைம்ல மிஸ்மேட்ச் ஆகலாம், உங்க கோடும் என்னோட கோடும் மிஸ்மேட்ச் ஆகலாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அவங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க, அதை நான் யூஸ் பண்ணிருக்கலாம். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், ஒரு ஜென்ரல் செட்டப் கொண்டு வரணும், எல்லாருமே ஒரே வெர்ஷன் பைத்தான் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் செட்டப் கொண்டு வரணும், கரெக்டா? அதுக்கு தான் வந்து பில்டு கான்ஃபிகரேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் பில்டு கான்ஃபிகரேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ கொடுத்துருக்காங்களா ரிமோட், நீங்கள் கேட்குறதெல்லாம் ரிமோட் டிப்ளாய்மெண்ட் தான் எப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ரிமோட் டிப்ளாய்மெண்ட்டுக்கு தான் இந்த மாதிரி நிறைய பில்டு கான்ஃபிகரேஷன் டூல் யூஸ் பண்ணுவோம். இந்த பில்டு கான்ஃபிகரேஷன் டூல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இதை இந்த பில்டு கான்ஃபிகரேஷன் டூலை நம்ம மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இந்த பில்டு கான்ஃபிகரேஷன் டூலில் போயிட்டு எனக்கு என்னென்ன ஃபைல்லாம், இந்த ப்ரோக்ராமை இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன மாடியூல்ஸ்லாம் வேணுங்கிறத நான் அதுக்கிட்ட கொடுத்துருவேன். முதல்லையே லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை நான் என்னோடய டீம் லீடுக்கிட்ட வாங்கி இந்த பில்டு கான்ஃபிகரேஷன் டூலில் செட் பண்ணி வச்சுருவேன். ஒவ்வொரு தடவை என்னோடய ப்ரோக்ராம் ரன் ஆகும்போதும் அந்த பில்டு கான்ஃபிகரேஷன் டூல் அதை ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கும் நானாகவே. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நான் ஒரு ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு 20 மாடியூல் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நான் 20 மாடியூலையும் ஒவ்வொரு தடவை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறது இம்பாசிபிள். இம்பாசிபிள்ங்கிறத விட அதில் மேனுவல் மிஸ்டேக்ஸ் வர பாசிபிலிட்டி இருக்கு. அதை அவாய்ட் பண்ணுறது தான் பில்டு கான்ஃபிகரேஷன் டூல்ஸோட வேலை. அது என்ன செய்யும் ஆக்சுவலாக, இது கான்ஃபிகரேஷன் நீங்கள் வந்து இப்போ பிட் பேக்கோ இல்லை டூ இட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இது இதுக்கிட்ட நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் என்னென்னங்கிறத சொல்லிடுவீங்க. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி சிஸ்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோ, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோ, மேத் இன்ஸ்டால் பண்ணிக்கோ, ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்துருவீங்க. அந்த லிங்க்கை மட்டும் ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட் ஆஃப் மாடியூல்ஸ் எல்லாம் உங்கள் மிஷினில் இருக்கா, அப்படி இல்லைனா இது போய் டவுன்லோட் பண்ணி கரெக்டான லொக்கேஷனில் வைக்கும். இருக்குன்னா ஒன்றுமே பண்ணாது. இதை தான் பில்டு கான்ஃபிகரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த பில்டு கான்ஃபிகரேஷன் பை பில்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியில் ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி எல்லா லாங்குவேஜுக்கும் இருக்குது பில்டு கான்ஃபிகரேஷன் டூல்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் இருக்குது. இப்போ ஜாவாவுக்கு இதில் மேவன் இருக்குது. மேவன் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணாங்க. ஆ, யூஸ் பண்ணலாம். ஆமாம், மேவனை வந்து பில்டு கான்ஃபிகரேஷன் டூல் தான் சொல்லுவாங்க. மேவன் வந்து இது ஃபைல்ஸ் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனை வச்சுக்கணுமோ அது நம்மளுக்கு நமக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் டூல்னு கொடுத்துருக்காங்களா, இது அப்பாச்சி மேவன். பொதுவாக ஜாவாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அங்கே பை பில்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கம்பெனி ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுவாங்க நிறைய. இந்த மாதிரி இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ், எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். சார் இப்போ வந்து 1.5 வந்து உங்ககிட்ட இருக்கு, 2.5 வந்து எங்கிட்ட இருக்கு. நான் வந்து 1.5 உங்க இது அக்சஸ் பண்ணுண்டா, அதை என்னோட கம்ப்யூட்டர்ல நான் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆமா, அது வந்து ரெண்டு விதமா டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று வந்து இஎக்ஸியா பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு இது சொன்னீங்க. நார்மலா நான் கிட்ல போட்டு .5 ஃபைல உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்கள் அதை எடுத்து உங்களோட மேவன்லையா இல்லை உங்களோட ஏதோ என்ன பில்டு கான்ஃபிகரேஷன் டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போட்டு வச்சுக்கலாம் கிட்டில். நான் இப்போ என்னோட சிஸ்டம் லொக்கேஷன் இருக்குது அதில் உங்ககிட்ட, கரெக்டாக? அப்போ நான் வந்து இந்த மாதிரி கிட்டு மாதிரி ஒரு லிங்க்கை போட்டுட்டு இந்த லிங்க்கை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த லிங்க்கை தான் பில்டு கான்ஃபிகரேஷன் டூலுக்கு கொடுப்பீங்க, என்னோட மிஷினோட ஐபி அட்ரஸ் கொடுக்க மாட்டீங்க. ஓகே. ஏன்னா என்னோட மிஷின் அப்பா இருக்கும் டவுனாக இருக்கும், நான் ஷட் டவுன் பண்ணால் ஐபி அட்ரஸ் போயிடும். இந்த மாதிரி இருக்கும் இந்த கிட்டோட ஃபைலோட இதை வந்து நீங்கள் வந்து பில்டு டூல் கொடுத்துட்டானே, மேவன் கொடுத்துட்டானே, மேவன் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் மிஷின் என் மிஷின் தந்துடுமா? ஆமாம் ஆமாம். இப்போ என்னோட மிஷினில் வந்து மேவன் இருக்கணும். ஆமாம், மேவனில் வந்து நான் வந்து இதை வந்து இந்த பாத் வந்து கொடுக்கணும். ஆமாம் ஆமாம். அது இஎக்ஸியா கொடுக்குமா அல்லது பையாவே கொடுத்துருமா? பையாவே கொடுத்துடலாம். இது ஒரு ஆப்ஷன். ஆமாம், இன்னொரு ஆப்ஷன் இஎக்ஸி ஃபைலாக மாற்றி. இப்போ நான் ஒரு இஎக்ஸி ஒரு கேம் ரெடி பண்ணுறேன், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அதை எதுக்கு இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு இஎக்ஸி ஃபைலாகவே கன்வெர்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இஎக்ஸி ஃபைலாக மாற்றணுன்னா இஎக்ஸி ஃபைலாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ இஎக்ஸி ஃபைலாக மாற்றுறது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும், கரெக்டா?
இப்போ இஎக்ஸ்இ ஃபைலாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா பை இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. இப்போ பிப் த்ரீ இல்லை பிப்னு கொடுத்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து பை இன்ஸ்டாலர், ஏன்னா அதுதான் உங்களுக்கு இஎக்ஸ்இ ஃபைலாக மாற்றி கொடுக்கும். உங்கள் மிஷினில் பை இன்ஸ்டாலர்னு இன்ஸ்டால் ஆகும். இப்படி இந்த பை இன்ஸ்டாலர் மூலமாக இஎக்ஸ்இ ஃபைலாக மாற்றுவாங்க. அப்போ நான் உங்ககிட்ட இந்த ஃபைலை எடுத்து அதை இஎக்ஸ்இயாக மாற்றணும், நானே மாற்றி உங்களுக்கு கொடுக்கணும். ஓ, இப்போ நான் இதில் காமிக்கிறேன். இப்போ இந்த ஒன் டாட் பைன்னு ஒரு ஃபைல் இருக்கா, இப்போ பாருங்கள், இதை தான் நான் வந்து இஎக்ஸ்இ ஃபைலாக மாற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் இதை ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் முதல்ல பை இன்ஸ்டாலர் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் எந்த ஃபைலுக்கு போகணுமோ இப்போ நான் அந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு போயிடுறேன். அந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு போயிட்டு இந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு போயிட்டேன். அப்படி போயிட்டு இங்கே போயிட்டு பை இன்ஸ்டாலர் ஒன் டாட் பை அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபோல்டரை பாருங்கள், இங்கே இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் பை கேஷ்னு ஒன்று இருக்குது, அகாடமி டாட் டிபி இருக்குது, ஒன் டாட் பை இருக்குது. இப்போ இந்த இதை ரன் பண்ண உடனே இந்த ஃபோல்டரை பாருங்கள். இதை ரன் பண்ணி முடிக்கும்போது இங்கே பார்த்தீங்களா, பில்ட் டிஸ்ட் ஒன் டாட் ஸ்பெக் அப்படின்னு மூணு கிரியேட் ஆகிருக்கா. எப்படி கிரியேட் ஆகும் இதை வந்து எங்கிட்ட தருவீங்க? இதில் இதை நான் உங்ககிட்ட தரலாம். இதில் இந்த டிஸ்ட் அப்படிங்கிறதுல ஒன்று, நீங்கள் என்ன ஃபைல் நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேம்லேயே ஒரு ஃபோல்டர் இருக்கும். இப்போ நான் ஒன் டாட் பைன்னு வச்சுருக்கேன், அதனால் ஒன்றுன்னு இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இது ஒரு இஎக்ஸ்இ ஃபைல் இங்கே கிரியேட் ஆகிருக்குது. நீங்க ஒரு காமன் லொகேஷன் கண்டிப்பா வேணும், காமன் லொகேஷனும் வேணும், அதுக்கப்புறம் என்னோட லோக்கலில் மேவன் மாதிரி ஒரு டூலும் வேணும். ஆமாம், மேவன் மட்டும் இல்லை, இன்னும் இன்னும் இதில் டீப்பாக பேசலாம். மேவன் ஒரு டூல், மேவன் மாதிரி ஒரு பில்டு கான்ஃபிக், மேவன் வந்து ஒரு பில்டு கான்ஃபிகரேஷன் டூல். அதுக்கப்புறம் என்ன பேசுவாங்கன்னா ஜென்கின்ஸ், ஜென்கின்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஜென்கின்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது தனி. இப்போ எப்படி இப்போ இதை எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஜென்கின்ஸ், ஜென்கின்ஸை சொல்கிறத விட சரி முதல்ல ஜென்கின்ஸ் பார்ப்போம். அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, என் மழை பெஞ்சிருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி டூல் தானோ? இல்லை, ஒரே மாதிரி டூல் இல்லை. அது வந்து பில்டு கான்ஃபிகரேஷன் டூல், இது கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் டூல். இப்போ எப்படிங்கிறத சொல்கிற பாருங்கள். உங்கள் ரம்யா உங்களுக்கு புரியுதா, கோபி உங்கள் ரெண்டு பேருக்கும் புரியுதா? இப்போது உங்களோட கோடிங், இப்போ நான் வந்து ஒரு பெரிய பைத்தான் கோடு எழுதிட்டேன். என்னோடய கோடை வந்து நான் இந்த லொக்கேஷனில் வச்சுட்டேன், இந்த லொக்கேஷனில், இந்த லொக்கேஷனில் நான் என்னோடய கோடை வச்சுட்டேன். கிட்டில் 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 வச்சுட்டேன். இப்போ உங்கள் மிஷினில் கிட்டு நான் கொடுத்துருக்குற, நான் வந்து ஒரு ஒரு 50 பைத்தான் மாடியூல் வந்து கிரியேட், 40-50 ஒரு பைத்தான் மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், பெரிய ப்ராஜெக்ட். இப்போ அந்த ப்ராஜெக்டோட கோடிங் எல்லாத்தையும் கிட்டில் வச்சுட்டேன். சரி, கிட்டில் வச்சாச்சு. இப்போ உங்கள் மிஷினில் நீங்கள் நீங்கள் வந்து என் டீமில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இந்த 50 பைத்தான் மாடியூலையும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்போ உங்கள் மிஷினில் இந்த 50 மாடியூலும் போய் உட்காரணும்ல. அதுக்கு தான் மேவனோ இல்லை அதுக்கு தான் பை பில்டரோ இந்த மாதிரியான பில்டு கான்ஃபிகரேஷன் டூல்ஸ். பில்டு கான்ஃபிகரேஷன், பில்டு கான்ஃபிகரேஷனுங்கிறது என்னது, இந்த 50 இந்த 50 சேர்த்தா அதுக்கு பேர் தான் பில்டு. இது என்னோட ஒரு பில்டு. இன்னைக்கு இன்னைக்கு மொத்தமாக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது, நாளைக்கு வந்து இந்த 50 ஒரு ரெண்டு மூணு எடிட் பண்ணியிருப்பேன், ரெண்டு மூணு டெலிட் பண்ணியிருப்பேன், ரெண்டு மூணு அப்டேட் பண்ணியிருப்பேன், இப்படி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இந்த பில்டை தான் எடுத்து உங்கள் மிஷினில் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. சரி, உங்கள் மிஷினில் செட் பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள் மிஷினில் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த 50 ரன் ஆகணும்ல. இந்த 50 ரன் பண்ணி பார்ப்பீங்க. பொதுவாக இந்த 50 ரன் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த 50 ரன் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஒரு சைக்கிள் ரன் ஆகி முடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுதுன்னா, அப்போ அந்த 2 மணி நேரம் நீங்கள் ஒரு டெவலப்பர் சும்மாவே உட்காந்துருப்பாரா? அது எதுக்கு ரன் ஆகணுங்கிறீங்க அந்த 50 ஃபைலும்?
எனக்கு கான்ஃபிகரேஷன் கரெக்டாக போய் செட் ஆகி உட்காரணும்ல. இப்போ இந்த ஐம்பது பைத்தான் 50 ஒரு 500 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, இந்த 50 என்னோட பிஒய் ஃபைல் இல்லையா, நான் 50 பிஒய் ஃபைல்ஸ், இதுக்கு எக்கச்சக்க டிபெண்டன்சிஸ் இருக்கலாம். இது டிபியோட கனெக்ட் ஆகிருக்கலாம், நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கலாம், வேற ஒரு சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கலாம், எனக்கு தெரியாது சார். ஆனால் அந்த ஃபைலை வந்து பிஓஏ ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணி என்னோட கோட்ல யூஸ் பண்ண போகிறேன். ஆமாம் தானே? ஆமாம். அதுக்கு ஏன் சார் நான் அந்த பிஓஏ ஃபைலை ரன் பண்ணும், இல்லைனா எப்படி ப்ராஜெக்ட் செட் பண்ணுவீங்க? இப்போ இந்த அதாவது ஒரே ஒரு தடவையாவது எல்லா ஃபைலும் ப்ராப்பரான அவுட் புட் கொடுக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோடிங்கில் எடிட் பண்ணுவீங்க. மாதிரி பண்ணணுமா? ஆ, டெஸ்ட் மாதிரி. இப்போ நான் கோடிங்கை கொடுத்துட்டேன், எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு கொடுத்துட்டேன், நீங்கள் உங்கள் மிஷினில் எல்லாமே ஒரு தடவையாவது ஒர்க் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எடிட்டிங்கே போவீங்க. சரி, அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதை டெஸ்ட் பண்ணணும்னா அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த ஒரு மணி நேரம் அப்போ இன்னொரு ஒரு இதே மாதிரி ஒரு 10 டெவலப்பருக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன், அந்த 10 டெவலப்பரோட ஒவ்வொரு மணி நேரம் வேஸ்ட்டால் போகும். கரெக்ட். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மிஷினில் இருந்தே ஒரு யூனிக்ஸ் மிஷினோ இல்லை ஒரு லினக்ஸ் மிஷினோ போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம மிஷின்லேருந்து நம்ம மிஷின்லேருந்துன்னா நம்ம மிஷின்லேயே ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. ஓ சரி. நம்ம மிஷின்லேயே இப்போ நம்ம விண்டோஸோ லினக்ஸோ வச்சுருப்போம், அதுக்குள்ளேருந்து ஒரு யூனிக்ஸ் மிஷினுக்கோ ஒரு லினக்ஸ் மிஷினோ. நீங்கள் சிட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். சிட்ரிக்ஸ் மாதிரி இதை போட்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் ரிமோட்டில் ஒரு மிஷினை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டில் போட்டு விஎம். ஆமாம், விஎம் விர்ச்சுவல் மிஷினாக போட்டு கொடுத்துருவாங்க. ஒன்று அப்படி போட்டு கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா இன்டர்னலாக கம்பெனியே வந்து ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணும். இப்போ பைத்தான் யார் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம்னா அதோட ஐபி அட்ரஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. இதில் போய் நீ ரன் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் நமக்கு கொடுத்துருவாங்க, அந்த ஐபி அட்ரஸ்க்கு நமக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அப்போ அங்கே கொண்டு போய் இந்த 50 ரன் பண்ணுமா? அங்கே கொண்டு போய் இந்த 50 ரன் பண்ணணும். அப்போ நம்ம மிஷினில் எந்த வேலையும் நடக்காது. அப்போ இது ஏன் நம்ம மிஷின்லேயே நம்ம ரன் பண்ணி போகக்கூடாதுங்கிறீங்க? இல்லை இல்லை, நம்மளோட நம்ம லாகின்லேயே அந்த இதே கான்ஃபிகரேஷனில் அங்கே இருக்கும், அதை முதல்ல அங்கே பேர அங்கே ரன் ஆகிருச்சுன்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நான் என்ன கேட்குறேன்னா, அந்த 50 ஏன் நம்ம மிஷின்லேயே ரன் பண்ணி பார்க்கக்கூடாது? நம்ம மிஷின்லேயே ரன் பண்ணலாம். அப்போ அந்த 1 ஹவர் நீங்கள் அது ஃபுல்லாக செட் ஆகி முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஓகே ஓகே. அதனால் இன்னொரு மிஷினில் ரன் பண்ணி பார்த்துட்டு அந்த டைமில் நம்ம இங்கே ஏதாவது ஒரு கோடிங் எடிட்டிங்கோ ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ரன் ஆகி முடிஞ்சோடனே அதை எடுத்து நம்ம மிஷினில் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த 50 ரன் பண்ணுறதுக்கு டூல் எதுவும் யூஸ் பண்ணுமா? ஆ, அதை தான் சொல்கிறேன், அதுதான் ஜென்கின்ஸ். ஓ, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் டூல்னு சொல்லுவாங்க. சிஐ, சிஐ டூல். அப்போ நான் கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் போவேன், நான் போய் என்ன பண்ணுவேன்னா ஜென்கின்ஸ் கிட்ட தான் போய் என்னோடய கிட் லிங்க் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவேன். ஜென்கின்ஸ் கிட்ட போய் என்னோடய மேவனில் என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத சொல்லுவேன். ஜென்கின்ஸ் மொத்த கண்ட்ரோலையும் கையில் எடுத்துரும். அப்போ ஜென்கின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஜென்கின்ஸ் கிட்டே இதை இந்த செட்டப்லாம் ஒழுங்காக ரன் ஆயிடுச்சுன்னா யார் யாருக்கெலாம் இமெயில் வரணும்னு இமெயில் ஐடியும் கொடுத்துருவேன். அப்போ நாங்கள் இதை எல்லாத்தையும் ரன் பண்ணோம், எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது, இல்லை ரெண்டு ஃபைல் ஃபெயில் ஆகுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஜென்கின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மெயிலாக ரெடி பண்ணி கொடுத்துரும். சரி ஓகே. சரி, இப்போது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இல்லை, நீங்கள் வந்து இப்போ உங்களோட பிஒய் கோடை வந்து ஃபஸ்ட்டு அதோட ஜிப்போட அட்ரஸை ஜென்கின்ல கொடுப்பீங்க. ஆமாம், கரெக்டாக. ஜென்கின் வந்து அந்த கிட்டுக்கு போய் அந்த 50 ஃபைலையும் எடுத்து அது ரன் பண்ணும். அல்லது மேவன் கொடுக்குமா? மேவனோட பார்ட் என்னங்க? மேவனோட பார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதான் மேவனோட பார்ட். ஸோ ஜென்கின்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுமா? ஜென்கின் என்ன பண்ணுன்னா, மேவன் வந்து டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி உங்களோட பில்டோட கான்ஃபிகரேஷன், இப்போ எனக்கு என்கிட்ட ஒரு 50 ஃபைல் இருக்குது, அந்த 50 ஃபைலும் ரன் ஆகுறதுக்கு எனக்கு டிபெண்டன்சியா நான் நெட்ல இருந்து 2-3 ஃபைலை டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அதை எடுத்துட்டு வரும். அதெல்லாம் என்னென்னன்னு கொடுத்துட்டா அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதையெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி வைக்கும் மேவன். ரன் பண்றது அந்த ஜென்கின் தான் ரன் பண்ணும். ரன் பண்றது ஜென்கின் தான் ரன் பண்ணும். ரிப்போர்ட் ஜென்கின் தான் ரெடி பண்ணும். நீங்க ரிப்போர்ட் என்ன ஃபார்மட்ல வேணாலும் வாங்கிக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்கா மெயில் அனுப்புற மாதிரி அதுலயே இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க இந்த இந்த சர்வரோட அட்ரஸும் ஜென்கின்ல கொடுக்கணுமோ? ஆமா, கொடுக்கணும். அந்த சர்வர்ல ஜென்கின் போய் ரன் அந்த 50 ஃபைலையும் ரன் பண்ணும். ஆமா. மேவன் வந்து இது ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபைல் வேணும்னா மேவன் வந்து ஜென்கின் ஹெல்ப் பண்ணும். ஆமா ஆமா. ஆ, அப்போ ஒரே வழியா சார்?
இதுதான் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கான்ஃபிக் அதாவது இதுதான் இப்போ நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ எனக்கெல்லாம் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1000 டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். அப்போ 1000 டெஸ்ட் கேஸ் ரன் ஆகிறதுக்கு எனக்கு 8 மணி நேரம் ஆகும். 1000 கேஸ் ரன் ஆகி 1000 கேஸோட ரிசல்ட் வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆகும். அப்போ காலையில் 10 மணிக்கு போட்டு விட்டோன்னா சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு தான் ரிசல்ட் வரும். அப்போ அந்த டைமில் இது எல்லாத்தையும் எனக்கு இந்த மாதிரி ஜென்கின்ஸோட ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. நான் என்னோட கோடு தான், 1000 கேஸும் மொத்த டீமோட கோடு தான், மொத்த டீமோட கோடையும் அந்த ஐபி அட்ரஸில் போட்டுட்டு அந்த மிஷின்லேருந்து ரன் பண்ணிவிட்டு நான் அந்த டைமில் இங்கே பேரலாக வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு ரிசல்ட் வந்த உடனே மட்டும் அந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணுவோம், ஏன் ஃபெயில் ஆச்சு. அப்போ அந்த அங்கே ஃபெயிலான கேசஸை மட்டும் எடுத்து நம்மளோட லோக்கல் மிஷினில் ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ லோக்கல் மிஷினில் பாஸ் ஆகுது அங்கே ஃபெயில் ஆகுதுன்னா ஏதாவது கான்ஃபிகரேஷன் இஷ்யூ இருந்துச்சா, ஏதாவது நெட்ஒர்க் இஷ்யூ இருந்துச்சா அப்படிங்கிறத பார்த்து அந்த இப்போ ஏன்னா ஜென்கின்ஸ்லேருந்து வர ரிப்போர்ட் என்னோடய மேனேஜருக்கு போயிருக்கும், என்னோடய டீம் லீடுக்கு போயிருக்கும், எல்லாருக்கும் போயிருக்கும். அப்போ நான் போய் இல்லை இந்த கேஸ்லாம் பாஸ் ஆகுது அப்படின்னு நான் போய் சொல்லணும், அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இது லேட் ஆகுதுன்னு தெரியல. பார்ப்போம் சார், டாக்டர்லாம் யூஸ் பண்ண முடியாதா இதுக்கு? ஆ யூஸ் பண்ணலாமே, டாக்டரும் ஜென்கின் மாதிரி தானே? ஆ ஜென்கின் மாதிரி தான். துர்கா இதில் ஏதாவது கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் சும்மா இதை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒன்றும் பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் பேசுறோம் சுத்த தமிழ்ல சொன்னாலே எப்படி சார் புரியும்? சுத்த தமிழ்ல யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆடியன்ஸே கிடையாது. இப்ப நான் போயிட்டு ஒரு கோப்பை திறந்து அதை ஒரு அடைவில் வைங்கள்னா யார் புரியாது சார்? அதுக்கு நான் எழுதாமலே இருக்கலாமே, யாருக்குமே புரியாது, அப்புறம் நான் எழுதி என்ன பண்றது? அது வந்து உங்களுக்கு சுத்த தமிழ் எப்போ எஃபெக்டிவா வரும்னா மாசம் அது ரீச் ஆகும். இப்போ நான் போயிட்டு இப்போ கோப்பு அடைவுன்னு சொன்னால் கஷ்டப்படுவோம், ஆனால் மடிக்கணினின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அலைபேசின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாஸ் ரீச் போகும்போது நம்ம வந்து அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை தமிழில் கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு வருவாங்கள்ல அவங்களுக்கே தமிழில் தாங்க, அதுக்கு இங்கிலீஷே படிச்சுட்டு போயிடலாம். ஆமாம் ஆமாம் சரிதான். ஆனால் தமிழில் படிக்கிறதுல இருக்கிற ஒரு சுகம் வந்து ஸ்பீடாக படித்து முடிச்சிடலாம். ஒரே நீங்க தமிழ்ல படிக்கிறதுக்கும் இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கும் ஸ்பீடு நல்லா இருக்கும். எனக்கு மேபி எனக்கு ஏன்னு தமிழ்ல வந்து தமிழ்ல இந்த இங்கிலீஷ்ல அந்த பதிறது தெளிவா பதியும். ஈவன் நீங்க படிக்கிறேன்னு சொல்றோட எனக்கு கேக்குறப்போ தமிழ்ல கேட்டு நீங்க பதிட்டு மனசுக்குள்ள பதிறது வந்து ஸ்ட்ராங்கா போய் பதியும். இப்போ தமிழ்ல படிக்கிறதெல்லாம் அந்த புக்ல நம்ம எந்த பேஜ்ல படிச்சோங்கிறது வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும். பைத்தானா இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்கேன், அதை பப்ளிஷ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எழுதலாம் எழுதலாம்னு இந்த பாருங்க எழுதி வச்சுட்டே இருக்கேன். பைத்தான் நோ ஜாவா ஜாவா கே சார் இருக்குது, ஜாவா மெட்டீரியலே ரெடி பண்ணல அதனால எழுதல. ஜாவாவுக்கும் எழுதணும், கொஞ்சம் டைம் இருந்தால் எழுதலாம். அதுக்குள்ள இந்த வீடியோவா போட ஆரம்பிச்சோடனே அந்த எழுதுறதுக்கான ஃபோக்கஸ் போயிடுச்சு. தேங்க் நல்ல இதில் ஏதாவது தேடி பார்க்குறேன், ஜென்கின்ஸ் பற்றி ஏதாவது தமிழில் இருக்கான்னு பார்த்து வேணா உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைன்னா ஸ்ரீனிவாசன் யாராவது எழுதியிருக்காங்களா என்னென்னு கேட்பேன். ஃபைன், அப்போ நம்ம வந்து இப்போ இஎக்ஸி ஃபைலாக மாற்றுறது வரைக்கும் பார்த்துட்டோம். சரி சார், அப்போ கடைசி க்வெஸ்சன் சார். ஆ சார், எந்த இதுலேயுமே நான் ஏன்னா எனக்கு இதில் க்ளவுடில் பார்த்தேன் அட்ரஸை கொடுத்து ஃபைல் நேமை மட்டும் கொடுத்து அக்சஸ் பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ என்னோட யூஆர்எல்ல கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்து ஜஸ்ட் அந்த ஃபைலை வந்து யூஸ் பண்ண முடியாது.
என் யூஸ் கோடில். பண்ண முடியாது, ஸோ யூஸ் அது பண்ண எப்படி முடியாது. என்னோட லோக்கலில் இருந்தால் தான் என் கோடில் யூஸ் பண்ண முடியும். ஆமாம் ஆமாம், அதை மீறி ஆஹா கண்டிப்பாக இல்லை. எப்படினாலும் நீங்கள் பைத்தான் பாத் செட் பண்ணணும், கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ்லேயும் வந்து நீங்கள் ஜென்கின் மூலமாக எடுத்தால் கூட அந்த 50 ப்ரோக்ராம்ஸும் என்னோட இதில் இருக்கணும், லோக்கலில். ஆமாம் இருக்கணும். இப்போ நம்ம அடுத்து இதில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, சரி இப்போ வந்து மாடியூல் பற்றிலாம் பேசிட்டோம், அப்போ ஒரு மாடியூல் பற்றி நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கிறது தான் பேஸ் பாயிண்ட் இதில். சரியா, இப்போ நான் இதில் போயிட்டேன், 1.5-ஓட லொக்கேஷனை மாற்றிட்டோமா, திரும்ப 1.5-ஐ தூக்கிட்டு போய் லோக்கலில் வச்சுக்கிடுறேன், டெஸ்க்டாப்லேயே வச்சுக்கிடுறேன் இப்போதைக்கு. சரி, எப்படி வச்சாச்சு. சரியா, இப்போ நான் இந்த 1.5-ஐ ரன் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்க போகிறேன். இப்போதைக்கு எனக்கு சும்மா ரெண்டு ஃபங்க்ஷன் போதும், இப்போ நான் அதே பண்ண போகிறது இல்லை. இப்போ இதில் வந்து டிஐஆர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். டிஐஆர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். சிடி டெஸ்க்டாப் பைத்தான் 3.1.5, அதாவது ஒரு பர்டிகுலர் மாடியூல் பற்றின டீட்டெயில்ஸ். இதில் இது எல்லாமே அந்த மாடியூலில் இருக்கிற டீட்டெயில்ஸ், பில்டின்ஸ், கேஷ், டாக் ஃபைல்ஸ், அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் பேக்கேஜ் ஸ்பெக். இந்த பாருங்கள், F1 F2 வேல்யூ, அந்த பர்டிகுலர் மாடியூலில் என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும், நம்ம போ பார்ப்போம் இதெல்லாம் என்னென்னங்கிறது. இந்த F1 F2 வேல்யூ, இது மூணும் ப்ரீ டிஃபைன்டு, யூசர் டிஃபைன்டு, என்னென்னலாம் இருக்குது நம்ம கொடுத்ததில். இப்போ நான் இந்த பர்டிகுலர் மாடியூலில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா நான் இப்படி தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இம்போர்ட் பண்ணுற மாடியூல் பற்றி நான் தெரியணுன்னாலும் நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் 2.5-ல் இருக்கேன், இப்போ நான் அந்த 2.5-ல் இருந்து இம்போர்ட் பண்ணுறேன். எப்படி இதெல்லாம் இந்த டபுள் கோ டபுள் ஹைஃபன் வருது இல்லீங்களா, அது எதுக்கு அந்த மாதிரி? டபுள் ஹைஃபனா? டபுள் ஹைஃபன் வந்து பொதுவாக என்கேப்சுலேஷனில் யூஸ் பண்ணுற டேர்ம். இப்படி டபுள் ஹைஃபன் கொடுக்கறது பொதுவாக கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ், இல்லை ஒரு கிளாஸில் மட்டும்தான் அந்த வேரியபிள் யூஸ் ஆகும். ஒரு இன்னும் கிளாஸ் பற்றி பார்க்கலையில, அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அது வந்து அந்த கிளாஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளாஸில் மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரியான இடத்துல நம்மளும் யூஸ் பண்ணுவோம், நம்மளே டபுள் அண்டர் ஸ்கோர் டண்டர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இப்படி டபுள் அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறத டபுள் அந்த டிஏவும் இதையும் எடுத்துகிட்டு டபுள் அண்டர் ஸ்கோர் டண்டர்னு சொல்லுவாங்க. நம்மளுமே யூஸ் பண்ணுவோம், நம்ம க்ரியேட் பண்ணுவோம், கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல 2.5 இருக்குது, 2.5-ல் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த 1-ல் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரியணும். இப்போ 1-ல் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே நான் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்கள், டிஐஆர் ஆஃப் 1 அப்படி கொடுத்து பார்க்கலாம். அப்போ 1-ல் என்னென்ன எனக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சால் நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்ல. F1 F2 வேல்யூலாம் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக இந்த டிஐஆருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சரி, இதுக்கப்புறம் தான் இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதை இங்கே இருக்கிற இந்த டபுள் அண்டர் ஸ்கோரில் இருக்கிற இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நேம் டண்டர் அண்டர் ஸ்கோர் நேம் டண்டர் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் இருக்குது பாருங்கள். இதை வந்து ஸ்பெஷல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு கொடுக்கறத ஸ்பெஷல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன, இப்போ நார்மல் வேரியபிளுக்கும் அப்போ இதுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது ஒரு ஸ்பெஷல் வேரியபிள். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஒரு மாடியூலாக, இப்போ நம்ம இதுவரைக்கும் எப்படி ப்ரோக்ராம் பண்ணோம், 1.5-னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். இப்போ இதுவரைக்கும் நம்ம முன்னாடி பண்ணதெல்லாம் எப்படி பண்ணோம், நம்மளே இதில் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம், நம்மளே அடிஷன் ஆஃப் என் நம்பர்ஸ் பண்ணியிருப்போம், சாதாரணமாக ஒரு டெஃபினேஷன் போட்டிருப்போம், ஃபேக்டோரியல் ஃபைண்ட் ஃபேக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம். அந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டு என் கொடுத்துருப்போம். அப்படி என் கொடுத்துட்டு ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்டு என் அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபார் லூப் எழுதி விட்டுருவோம். நம்ம ஃபார் ஐ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிடுவோம், இல்லை ஒரு வைல் லூப் எழுதிட்டு விட்டுருவோம். இப்படி தான் நம்ம எழுதிக்கிட்டு இருந்தோம். அப்போன்லாம் நம்ம அதை என்ன சொன்னோம்னா, அது வந்து சாதாரண பைத்தான் ஃபைல் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம், இது வந்து பைத்தான் மாடியூல்
அப்படினு சொல்லலாம். அப்ப இது பைத்தான் ஃபைலா இருக்கா இல்ல அதாவது ஒரே ஒரு ஃபங்ஷனோ ஒரே ஒரு வேரியபிளோட இருக்கற ஒரு பைத்தான் ஃபைலா இருக்கா இல்ல இது ஒரு பைத்தான் மாடியூலா இருக்கா? ஏனா பைத்தான் மாடியூலா இருந்தா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பைத்தான் மாடியூல்ல நிறைய ஃபங்ஷன்ஸ் நிறைய வேரியபிள்ஸ் இருந்தா நம்ம அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? அப்போ அதை சொல்றது தான் இந்த வார்த்தை இந்த நேம் அப்படிங்கிறது. இங்கே நம்ம பார்த்தோமா டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறது பார்த்தோமா. இது இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் நேம் அண்டர் ஸ்கோர் இப்படி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரிண்ட் ஆயிருக்கா மெயின் அப்படின்னு இது பிரிண்ட் ஆயிருக்கா. மேலே இருக்கிறது வந்து இம்போர்ட் பண்ணதுனால கிடைக்கிற அவுட்புட். இதுலேயே காமிக்கிறேன் இப்படி இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துலையே பிரிண்ட் ஆஃப் அண்டர் ஸ்கோர் நேம் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர். இது எங்கேருந்து வருது? இந்த அண்டர் ஸ்கோர் நேம் அண்டர் ஸ்கோர் நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை. அது ப்ரீ டிஃபைண்டாக இருக்குது. ப்ரீ டிஃபைண்டாக இருக்குங்கிறது எங்கேருந்து கண்டுபிடிச்சோம்? இங்கே டிஐஆர் கொடுத்து கண்டுபிடிச்சோம். இப்படி டிஐஆர் கொடுத்து பைத்தன் 3.1.5 அப்படின்னு கொடுத்து இதை கண்டுபிடிச்சோம். இதில் அண்டர் ஸ்கோர் நேம்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த அண்டர் ஸ்கோர் நேம் என்னதுங்க அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணணும் பார்க்கணுன்னா இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பிரிண்ட் அண்டர் ஸ்கோர் நேம் அண்டர் ஸ்கோர். அப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்க போகிறேன். மெயின் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னே இப்போ எனக்கு மெயின் அப்படின்னு வந்துருச்சு. அப்படி மெயின் வந்துருச்சு அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு தனி ப்ரோக்ராம் தனி ப்ரோக்ராமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு இது ஒரு தனி ப்ரோக்ராம். அப்போ இதை வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு இண்டிபெண்ட் ப்ரோக்ராமாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அது வந்து இது மாடியூலா இல்லை இது இண்டிபெண்ட் ப்ரோக்ராமா. மாடியூல்னு இருந்ததுன்னா இது மாடியூல்னே வரும். இப்போ நான் இதே 1.5 டூவில் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது மாடியூலாக வருது. அப்படி கொடுக்குறோன்னா எனக்கு அந்த இடத்துல அது மாடியூல்னே வரும். புரியுதா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு? இந்த டிஏஆர்லேருந்து நேம் எடுத்து பார்க்குறோம். அந்த நேம் எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அண்டர் ஸ்கோர் நேம் மெயின் மட்டும் இல்லை, இதில் டிஐஆர் கொடுத்து நீங்கள் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு வேல்யூ இதில் கிடைக்கிற ஒவ்வொரு வேல்யூவையுமே இப்போ எனக்கு பில்டின்ஸ் என்னென்னலாம் இருக்குது பேக்கேஜஸ் என்னென்னலாம் இருக்குது இப்படி நான் ஒவ்வொன்றையாக இதில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் சும்மா இதில் 2-3 டாக் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இதை கமெண்ட் பண்ணிட்டேன். டாக் எதுவுமே இல்லை. ஏதாவது நான் வந்து இதோட பைத்தான் ஃபைலோட டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் ஏதாவது கொடுத்துருந்தேன்னா எனக்கு டாக் வரும். அப்படி இல்லைனா டாக்குன்னு எந்த வேல்யூவும் வராது. இந்த பில்டின்ஸ்னு வருதா டாக்குன்னு வருதா இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம இதில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் தான் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர். அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் இண்டிபெண்ட்டாக ரன் ஆகுதான்னு பார்க்கும். இப்போ நான் என்னால் இந்த ப்ரோக்ராமை இண்டிபெண்ட்டாக ரன் பண்ண முடியுமா? ரன் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இண்டிபெண்ட்டாக ரன் ஆச்சுன்னா இது ஒரு இண்டிபெண்ட் ப்ரோக்ராம். எப்படி? பிரிண்ட் வேல்யூ அப்படின்னு என்னால் கொடுக்க முடியும், F1 அப்படின்னு என்னால் கொடுக்க முடியும். இப்படிலாம் நான் கொடுத்தேன்னா இது எனக்கு ஒரு இண்டிபெண்ட் ப்ரோக்ராம். ஒருவேளை இதை நான் மாடியூலாக எங்கேயாவது ஒரு இடத்துல கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி டபுள் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை இண்டிபெண்ட் ப்ரோக்ராம்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மெயின் அப்படின்னு வரும். அதோடய வேல்யூ மெயின் அப்படின்னு வரும். அதோடய வேல்யூ மெயின் வந்துச்சுன்னா அது இண்டிபெண்ட் ப்ரோக்ராம். இப்போ இது இல்லைன்னு வேற என்ன வேல்யூ சார் வரும்? இல்லைன்னா மாடியூல்னு வரும். இப்போ நான் இதே 1.5 நேம் வந்து நான் 2.5 பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா 2.5 அதை ஒரு மாடியூலாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு. அதாவது 2.5 டிபெண்ட் ஆன் 1. ஸோ அதனால மாடியூலாக கன்சிடர் பண்ணுதா?
அதனால் அது மாடியூலாக பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுத்துக்கும். இந்த வேல்யூவை எடுத்து செக் பண்ணுவாங்க அவ்வளோதான். இப்போ நான் டூ டாட் பையோட மெயின் என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். டூ டாட் பைங்கிறது இப்படி வருது கரெக்டாக. சார் அது மெயின் தானே காட்டுது. இந்த இப்போ இதில் ஃபங்க்ஷன் எழுதி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல. ஆமாம் மெயின் தானே, தனித்தனி ப்ரோக்ராம் தானே அதுவும். டூ டூ டாட் பையும் தனி ப்ரோக்ராமா? இதில் காமிக்கிற பாருங்கள். இப்போ ஒன் கொடுத்துட்டேன்னா சும்மா உங்களுக்கு புரிகிறதுக்கு, இதில் ஈஸியாக பண்ணுறதுக்கு, இதில் F1 கொடுக்குறேன்னா. இப்போ நான் இந்த F1ங்கிறதுல நான் நேமை ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இருக்கிற ஃபைல் வந்து டூ டாட் பை தானே? ஆ ஒரு நிமிஷம், நான் இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஒன் டாட் பையில் இதை கொடுத்துட்டேன். ஓகே, இந்த ஒன் டாட் பையில் F1னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இந்த ஒன் டாட் பை இது ஒரு இண்டிபெண்ட் ஃபைல், அதனால் எனக்கு நேமை ப்ரிண்ட் பண்ணால் மெயின் வந்துருச்சு. இப்போ டூ டாட் பையில் ஒன்னை யூஸ் பண்ணுறேன், இம்போர்ட் ஒன்று கொடுத்துட்டேன். அதுலேருந்து ஒன் டாட் F1ங்கிறத கால் பண்ணுறேன். F1 இந்த நேம் வருதா? இந்த F1 இந்த நேம் பிரிண்ட் ஆயிருக்கா? மாடியூல் நேம் ஏன் மெயின் பிரிண்ட் ஆகல? அது மாடியூல் நேம் கொடுக்குமோ இல்லன்னா சரியா? இப்போ நீங்க ஏன் இந்த இடத்துல நமக்கு F1 பிரிண்ட் பண்ணும்போது மெயின் வரல? ஏன்னா இப்போ நம்ம இந்த 1 வந்து மாடியூலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே இங்கே நான் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம்னு கொடுத்தேன்னா இது வந்து இந்த டூ டாட் பையோட நேம். அப்போ டூ டாட் பையோட நேம் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின் வரும். அப்போ அது ஒரு இண்டிபெண்ட் ப்ரோக்ராமாக எனக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கா, அப்படி இல்லைன்னா அது ஒரு மாடியூலாக யூஸ் ஆகிட்டு இருக்காங்கிறத நான் அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒன் டாட் பையை நீங்கள் ரன் பண்ணாலே அது வந்து மெயின் கொடுக்கும். ஆ மெயின் கொடுக்கும். இப்போ நான் இங்கே போய் பிரிண்ட் நேம் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஃபங்க்ஷன் ஒன்றே DIR அதுக்கு முன்னாடி ஒன்று காட்டுங்க என்னவோ பண்ணி பார்க்குறதுக்கு. டிஏஆர் தானே காமிச்சேன். அந்த இது வர்றதுக்கு இந்த எல்லா வேலையும் வர்றதுக்கு மாடியூல் லொக்கேஷன். மாடியூல் லொக்கேஷன் இல்லை, இதுதானே காமிச்சேன் பிரிண்ட் டிஐஆர் தானே. அதுக்கு முன்னாடி ஒன்று காட்டுங்க சார். சார் வேற லொக்கேஷனில் மாடியூல் ஷேர் பண்ணால் எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. ஆமாம், அது வேற லொக்கேஷனில் பண்ணால் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்த்தது தானே? தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அப்போ ப்ரீடிஃபைண்டாக என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்குது பைத்தானில் அப்படிங்கிறது தான். அதில் ஒரு முக்கியமானது தான் சிஸ், அதான் நம்ம முதல்ல பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு மாடியூல் தான் ஓஎஸ். அப்படிங்கிறது முன்னாடி என்னோடய பர்சனல் பிளாகில் ஓஎஸ் பற்றி 8x8 ஏதோ ஒன்று எழுதி வச்சுருந்தேன், நான் வேணால் காமிக்கிறேன். ஓப்பன் ஆச்சுன்னா காமிக்கிறேன். இதில் பைத்தான், இது சும்மா என்னோடய பர்சனல் பிளாக், இதில் பைத்தான் பற்றி எழுதிக்கிட்டு இருந்தேன். பைத்தான் எங்கேயாவது இருக்கா? கணினி இந்த ஒருக்கு அப்படின்னு இந்த பைத்தான் சிஸ் மாடியூல் இது. இது வேணால் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சி வைக்கிறேன். சும்மா குட்டி குட்டியாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக நான் வந்து ஒரு ஓஎஸ் மாடியூலில் என்ன தெரிஞ்சுக்கணும் பாருங்க. இந்த இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க இப்படிலாம் எழுதுனா நான் எப்படி படிக்கிறதுங்கிறீங்க. இது வந்து CWD கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி,
நீங்கள் எந்த டைரக்டரியில் இருக்கீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவ்வளோதான். சரியா, ஒரு மாடியூலில் ஒன்று ஓஎஸ். இதில் வந்து ஓஎஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம், முதல்ல இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துக்கிட்டேன். ஓஎஸ் டாட் கெட் சிடபிள்யூடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்னங்கிறது அதை நான் ப்ரிண்ட் பண்ணணும்னா நான் ப்ரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பேசிக்காக எனக்கு ஒரு மாடியூலில் இந்த மாதிரியான ஒரு மாடியூலில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோ. அப்போ நான் எந்த ஃபோல்டரில் இருக்கேன், இது எங்கே யூஸ் ஆகும், இந்த மாதிரி கெட் சிடபிள்யூடி யூஸ் ஆகிறது, இப்போ நான் ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும் இல்லை ஒரு ஃபைலோட லொக்கேஷன் அனுப்பணும், அந்த மாதிரியான டைமில் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கெட் சிடபிள்யூடி ஒரு ஃபைல் போய் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருச்சான்னு பார்க்கணும், அப்போ அந்த லொக்கேஷனோட கெட் சிடபிள்யூடியை கொடுத்து பார்க்குறது, இந்த மாதிரியான இடத்துல ஓஎஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நியூ ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணணும், இங்கே பாருங்கள் மேக் டைரக்ட்ரி. அப்போ நான் எந்த இதில்ன்னு பார்த்துட்டேன், இப்போ நான் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல நியூ ஃபோல்டர் கோபி அப்படின்னு ஒரு ஃபோல்டர், இப்போ டாக்குமெண்ட்ஸில் கோபி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா பார்க்குறேன். முதல்ல டாக்குமெண்ட்ஸில் கோபின்னு ஒரு ஃபோல்டர் இல்லை, ஜியில் கிட் லேர்னிங் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் இதை போய் கொடுத்துட்டேன், கோட்ஸ் வந்து கொஞ்சம் வேர்ட்ப்ரெஸ்ஸோட கோட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ மேக் டைரக்டரி கொடுத்துட்டேன்னா கோபின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சா. இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறதெல்லாம் இது பண்ணும். ஃபோல்டர் நேம் நான் வந்து சேஞ்ச் டைரக்டரி, இதெல்லாம் நான் வந்து எப்படி இதில் பண்ணுறது, எனக்கு இந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷன் போங்க, சிஹெச்டிஐஆர் சேஞ்ச் டைரக்டரி, எனக்கு வந்து டைரக்டரி சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஏற்கனவே உருவாக்கின ஒரு ஃபோல்டரை டெலீட் பண்ணணும். இப்போ மேக் டைரக்டரி பார்த்துட்டோம், சேஞ்ச் டைரக்டரி பார்த்துட்டோம், இப்போ ரிமூவ் டைரக்டரி ஆர்எம்டிஐஆர். இப்போ நீங்கள் மேக் ரிமூவ் டைரக்டரி, இப்போ நான் கோபின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதையே நான் ரிமூவ் பண்ணணும். இதை அப்படியே நான் ரிமூவ் பண்ணணும், இதை நான் ரிமூவ்னு கொடுத்துட்டேன்னா ரிமூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபைல் எக்ஸிஸ்ட் எரர், ஃபைல் எக்ஸிஸ்ட் ஃபைல் எக்ஸிஸ்ட் டைரக்டரி கோபி கோபி ஓஎஸ். நான் ரிமூவ் பண்ணேன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் க்ரியேட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறதுனால இந்த ரிமூவ் ஆயிடுச்சா, அதனால் ஃபைல் எக்ஸிஸ்ட்டுன்னு வருது. நீங்கள் திரும்ப திரும்ப க்ரியேட் பண்ணுறீங்கன்னு எரர் காமிக்கிது. இதுதான் ஓஎஸ் மாடியூல். அப்போ ஓஎஸ் மாடியூலில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃபோல்டரை சேஞ்ச் பண்ணுறது, ஒரு ஃபோல்டரை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஒரு ஃபோல்டரில் என்னென்ன ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குது, லிஸ்ட்டு டைரக்ட்ரி இதெல்லாம் கொடுக்குறது. இதுலேயே பாருங்களேன், டைரக்டரியை பிரிண்ட் பண்ணணும்ல, பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் டைரக்டரி, என்னென்ன ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கு, துர்கா இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்கு, இதெல்லாம் என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்கு, அதெல்லாம் காமிக்கிறது. இந்த மாதிரி ஃபோல்டர் ரிலேட்டட் எல்லாத்தையும் எனக்கு இது பண்ணி கொடுக்கும். சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னா சப் ஃபோல்டர் மேக் டைரக்டரிக்கு பதிலாக எம்கேடிஐஆர்க்கு பதிலாக மேக் டிஐஆர்எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த லிங்க் அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு, சும்மா பாருங்கள். சரியா, இது ஓஎஸ் மாடியூல். சரி, இதே மாதிரி ஓஎஸ் மாடியூல் மாதிரியே சிஸ் மாடியூல் இருக்கும். நம்ம இதுக்கு அடுத்து தான் சிஸ் மாடியூல். இதே மாதிரி ஒரு இந்த ஒரு இதெல்லாம் சும்மா ரீநேம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஒரு ஃபோல்டரை ரீநேம் பண்ணணும்னா நீங்கள் இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா ரீநேம் ஆயிடும். இது ஓல்டு நேம், இது நியூ நேம், அவ்வளோதான். ஃபோல்டரை ரீநேம் பண்ணுறது இல்லை ஒரு ஃபைலை எப்படி ரீநேம் பண்ணுவீங்க, ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு இமேஜ் ஃபைல் இருக்குது,
அதை எப்படி ரீநேம் பண்ணுவீங்க? அதெல்லாம் இதே மாதிரி, இது வந்து ஓஎஸ் மாடியூல், இதே மாதிரி சிஸ் மாடியூல். அப்போ சிஸ் மாடியூலுங்கிறது சிஸ்டம் ரிலேட்டட் இன்ஃபோ, அது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள் சிஸ் டாட் காப்பிரைட் பைத்தானோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்கும். இதில் காமிக்கிறேன், நான் என்ன வெர்ஷன் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், யார் யாருக்கெல்லாம் அதில் காப்பிரைட்ஸ் இருக்கு, இதெல்லாம். அதாவது பைத்தான் சிஸ்டம் பற்றி. இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளோட் பற்றி வேணும், இன்டீஜர் பற்றி வேணும், இந்த மாதிரிலாம் வேணும்னா ஃப்ளோட் இன்ஃபோ. உங்களுக்கு ஃப்ளோட் என்ன பண்ணுவோம் பைத்தான்லன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்படிலாம் கொடுத்துக்கலாம். ஒரு குட்டி மாடியூல் அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு மாடியூலாவது நமக்கு தெரியணும்ல, என்னென்ன பண்ணுங்கிறது, மேக்ஸிமம் என்ன, இவ்வளோ பெரிய நம்பர் மேக்ஸிமமாக எடுத்துக்கும், மினிமமாக என்ன எடுத்துக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம், எவ்வளோ டிஜிட்ஸ் எடுத்துக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறது. வேறு இதில் என்ன, இது பின்னாடி மல்டி த்ரெட்டிங்கில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்போதைக்கு நம்ம அதை கொடுக்க மாட்டோம். உங்களோட சிஸ்டம் ஓஎஸ் என்ன, சிஸ் டாட் பிளாட்ஃபார்ம். இப்போ பைத்தான் பை சிஸ்ஸுங்கிறது பைத்தான் தான் சிஸ், அது எந்த பிளாட்ஃபார்மில் ரன் ஆகிட்டுருக்கு, லினக்ஸ். இப்போ என்னோடய மிஷின் லினக்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. என்ன வெர்ஷன் உங்களோட சிஸ்டமோட வெர்ஷன் என்ன, அதாவது சிஸ்டம் வெர்ஷனுங்கிறது பைத்தானோட வெர்ஷன், வெர்ஷன் இல்லை வெர்ஷன் அண்டர் ஸ்கோர் இன்ஃபோன்னு நினைக்கிறேன், அப்படி கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து 3.6.9 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பைத்தான் உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, லொக்கேஷன் இந்த லோ. இப்போ யூசர் பின் இங்கே தான் எனக்கு பைத்தான் 3 இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதெல்லாம் சிஸ் மாடியூல். இதே மாதிரி மேத் மாடியூல் இருக்கும், இதே மாதிரி ரேண்டம் மாடியூல் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். கமாண்ட் ப்ராம்ப்ட் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம பைத்தானில் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இன்புட் கொடுக்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பின்னாடி கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்ளிகேஷன் பண்ணுவோம், அப்போ நான் இதை சொல்கிறேன். இந்த லிங்க்கையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் பாருங்கள். இதே மாதிரி வேறு என்னென்னலாம் இருக்குது, பைத்தான் மாடியூல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நாளைக்கு மேத் என்ன பண்ணோம், ரேண்டம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். கிட்டத்தட்ட இதோட நம்ம கோர் பைத்தான் இன்னும் என்ன பார்க்க வேண்டியிருக்கு, பேக்கேஜஸ் பார்க்க வேண்டியிருக்கு. பேக்கேஜஸ் பார்க்குறதோட கோர் பைத்தான் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஊப்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், இதுக்கப்புறம் வர்றது இதை விட ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஹோப்ஃபுல்லி சார், இல்லை உண்மையிலே ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் அது எக்ஸ்பிளைன், இந்த அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி சில விஷயம் இருக்கும், மீதி எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா, மீதி நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். சார் சொல்லுங்கள், வேறு லொக்கேஷன் மாடியூல் வச்சா அதுக்கு சிஸ்டம் சொல்லிட்டு மாடியூல் யூஸ் பண்ணுவோம். வேறு லொக்கேஷனில் வச்சாவா? நாளைக்கு சாட்டர்டே போ.